வைகாசி மாத விழாக்கள் விசேஷங்கள் சூரியன் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் பிரவேசிக்கும் காலமே வைகாசி மாதம் அதனால் இதற்கு ரிஷப மாதம் என்ற பெயரும் உண்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் பௌத்தர் அவதரித்த பௌத்த பூர்ணிமா நரசிம்ம ஜெயந்தி என பல்வேறு சிறப்புகளை கொண்ட வைகாசி மாத விழாக்களையும் விசேஷங்களையும் தெரிந்து கொள்வோம் சர்வ ஏகாதசி வைகாசி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் இன்று விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் வசந்தம் உண்டாகும் நரசிம்ம ஜெயந்தி தன்னை சரணடைந்த பக்தனை காக்க சிம்ம உருவத்துடன் பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்த தினம் இன்று இன்று நரசிம்மரை வணங்கினால் இடையூறுகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நன்மைகள் ஏற்படும் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினமே முருகப்பெருமான் அவதரித்த நாளாகும் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் முருகப்பெருமானை வழிபட மிகச்சிறந்த நாள் வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா புத்த பூர்ணிமா புத்த மதத்தவருக்கு முக்கியமான நாளாகும் புத்தர் பிறந்த தினம் அவர் போதி மரத்தின் தியானம் இருந்து ஞானம் பெற்றது அவர் பரிநிர்வாணம் அடைந்தது என முக்கியமான மூன்று நிகழ்வுகள் நடந்தது வைகாசி பௌர்ணமி என்றுதான் காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தி நடமாடும் தெய்வம் என மக்களால் போற்றப்படும் காஞ்சி மகா பெரியவா வைகாசி மாத அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார் அவருடைய நூற்றி இருபத்தி ஆறாவது ஜெயந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தம்முடைய ஜீவித காலத்திலும் முக்திக்கு பிறகும் தம் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வரும் காஞ்சி மகானை வழிபட்டு அவருடைய திருவருளால் அனைத்து நன்மைகளும் பெறுவோம் குருபர சுவாமிகள் குரு பூஜை தாமிரபரணி நதிக்கரையில் பிறந்து கங்கைக்கரையில் சித்தி பெற்ற மகான் குமரகுருபர சுவாமிகளின் குரு பூஜை தினம் இன்று ஐந்து வயது வரை வாய்ப்பேச முடியாதவராக இருந்து செந்தூர் முருகனின் அருளால் பேசும் திறனும் கவி பாடும் திறனும் பெற்று அழியாத பக்தி இலக்கியங்கள் பலவற்றை இயற்றிய மகானின் பாதம் பணிந்து அருள் பெறுவோம் சங்கடகர சதுர்த்தி துயரங்கள் அனைத்தையும் போக்கும் விநாயகரை வழிபடுவதற்கு மிகச் சிறந்த நாள் சங்கடகர சதுர்த்தி தினம் இன்று விரதம் இருந்துதான் தேவர்கள் ஞானம் பெற்றார்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து தும்பிக்கையானை வழிபட்டால் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அக்னி நட்சத்திரம் இன்றோடு முடிவடைகிறது அக்னி பகவான் காண்டவ வனத்தை எரித்து பசியாறிய நாள்கள் அக்னி தோஷமுள்ளவை என்பதால் கோயில்களில் இன்று அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி மகா அபிஷேகம் நடைபெறும் இந்த தோஷ நிவர்த்தி பூஜையின் போது இறைவனை வணங்கினால் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் தேகாதேசி வைகாசி மாத தேய்பிரை ஏகாதசிக்கு வருதின் தேகாதேசி என்று பெயர் சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்ததால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிய நாள் இன்று இன்று விரதம் இருந்து பெருமானை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்பது ஐதீகம் சர்வ அமாவாசை முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த உகந்த தினம் அமாவாசை நாள் முன்னோர்கள் நினைவாக விரதம் இருந்து நீர்நிலைகளில் புனித நீராடி வழிபாடு செய்தால் முன்னோர் ஊர்களின் ஆசி பெற்று வாழ்க்கை செழிப்படையும் என்பது நம்பிக்கை குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த தினம் ரம்ஜான் பண்டிகை ஈதுல் பித்ரு எனப்படும் ஈகை திருநாளான ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்கள் தங்களது புனித மாதமாகிய ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று முடித்ததை அடுத்து கொண்டாடப்படும் பெருநாள் இது சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் பரப்பும் நோக்கில் இன்று இஸ்லாமியர்களால் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடத்தப்படும் சஷ்டி விரதம் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி மாதத்தில் வரும் சஷ்டி சிறப்பு மிக்கது இன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் முருகனின் அருள் பெற்று குழந்தை பேறு வரமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை